வணக்கம். பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கு நவம்பர் 9 தேதி. முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிஃப்டி இன்றைக்கி ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 46 புள்ளிகள் குறைவாக, அதாவது 0.3% குறைவாக 18,157 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா முந்தின க்ளோஸோட கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்குங்க. 86 புள்ளிகள் கிட்டத்தட்ட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் எங்கே ஓப்பன் ஆனதோ அதே இடத்துல தான் ஹையும் இருந்தது. லோ ஆனால் 18,117 வரைக்கும் போனது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2% அதிகரித்தது. நிஃப்டியுடைய பி இன்றைக்கி நவம்பர் 9 தேதிக்கான டேட்டா இன்னும் அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகலை. இந்த வீடியோ சேர தருணத்தில் நவம்பர் 7 தேதி முடிவில் 21.71. நிஃப்டியுடைய 15-மினிட் சார்ட் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. 18,250 மேலவே ஓப்பன் ஆனது. ஆனால் முதல் கேண்டலுடைய ஹை தான் நாள் முழுவதும் ஹையாக இருந்தது. செல்லர்ஸ் வந்து நிஃப்டியை ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் மறுபடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திங்கக்கிழமையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. 4% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி 0.3%, பேங்க் 0.2%, ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.3% விழுந்தது. மீடியா 0.3%, ஐடி 0.4%, ஆயில் அண்ட் கேஸ் 0.5%, ஆட்டோ 0.8%, கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.9%, மெட்டல் 0.9%, ஃபார்மா 1%, ஹெல்த் கேர் 1.2%, ரியாலிட்டி 1.4% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ், அதானி போர்ட்ஸ் 4% அதிகரித்தது. கோல் இண்டியா 3%, ஐடிசி 2%, ஹீரோ மோட்டோகாப் 1%, டாக்டர் ரெட்டிஸ் 0.8% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் பார்க்கும்போது ஹிண்டல்கோ 4.7% விழுந்தது. பவர் கிரிட் 4%, டிவிஸ் லேபரட்டரிஸ் 3.4%, கிராஸும் 2%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 1.8% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 5-star பிஸ்னஸ் ஃபினான்ஸுடைய ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. மதியம் 3 மணி அளவில் பார்க்கும்போது பெரிய அளவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலைங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆகி 11 தேதி வரைக்கும் போகுது இந்த கம்பெனியுடைய ஐபிஓ. ஆர்கியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுடைய ஐபிஓம் இன்றைக்கு துவங்குது. நவம்பர் 9 தேதி, அதுவும் நவம்பர் 11 தேதி வரைக்கும் போகுது. 3 மணி அளவில் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 13% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 59% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. அம்பிகா காட்டன் மில்ஸ் லிமிடெட் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 21,909 லட்சம் ரூபாய்கள். கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 22,050 லட்சம் ரூபாய்கள் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கீழே போயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் கீழே போயிருக்கு. இந்த குவார்ட்டருக்கு 2,808 லட்சம் ரூபாய்கள். கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 4,550 லட்சம் ரூபாய்கள். டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய பைபேக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் இந்த பைபேக் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. பைபேக் வழியாக 1.26 லட்சம் ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. இது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸுடைய கிட்டத்தட்ட 1%. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்கன்னா 2,600 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறாங்க. தற்போதைய விலையிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 43% ப்ரீமியமில் அவங்க பைபேக் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக கம்பெனி 32.7 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க இந்த பைபேக்கிற்காக. நாட்கோ ஃபார்மா தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஒரு மருந்தை அறிமுகம் செய்கிறாங்க. மல்டிபிள் மைலோமா மற்றும் சர்க்கோமா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க நாட்கோ. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ஓஎன்ஜிசி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நவம்பர் 14 தேதி வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 22. SBC எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் சர்வீசஸ் இன்கார்பரேட்டட் கிட்டிருந்து கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு எல்லா ஆர்டர்ஸோடையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2 கோடிகள். பாபிக்யூ நேஷன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. பெஹரின்ல அவங்களுடைய பிஸ்னஸை துவங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் இதற்காக அவங்க ஒதுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,105 மில்லியன் ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரின் ஒப்பிட்டு பார்க்கும்போது 41% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 75 மில்லியன் ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் கம்பெனி 36 மில்லியன் ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூஸ் 1,091 கோடிகள். இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 137 கோடிகள். இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்.
கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அவங்களுடைய ஃபண்ட் ரேசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரேசிங் பண்ணுறாங்க நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக. ஆனால் இது பப்ளிக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ பப்ளிக் இஷ்யூ வந்து நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகுது. என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 10% ஆண்டிற்கான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன காலளவு அப்படின்றது தெரியலங்க, அதை இன்னும் டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. சில குளோபல் ப்ரோக்கிங் கம்பெனிஸ் வந்து சில கம்பெனிகளுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கமின்ஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 1578 ரூபாய், அதாவது தற்போதைய லெவல்லிருந்து 17% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா. பேடிஎம்க்கு கோல்ட்மன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1100 ரூபாய், இப்போ இருக்கிற லெவல்லிருந்து 70% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க கோல்ட்மன் சாக்ஸ் பேடிஎம் உடைய ஷேர்ஸில். ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிசா நடத்தக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு ஜெஃப்ரிஸ் வந்து ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 600 ரூபாய், இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 570ங்க. ஸோ 5% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க. பாரத் ஃபோஜுக்கு ஜேபி மார்கன் வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 865, தற்போதைய லெவல் 870 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. இந்த நியர் டேர்ம்னு சொல்லியிருக்கிறாங்க, 9 ஸ்டாக்ஸை பரிந்துரை கொடுத்துருக்காங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 600லிருந்து 620, ஸ்டாப் லாஸ் 519, 10% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்போதைய லெவல்லிருந்து. கனரா பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 324லிருந்து 330, ஸ்டாப் லாஸ் 275, அதாவது 5% உயர்வதற்கான வாய்ப்புகள். 5paisa.com உடைய பரிந்துரைகளில் அப்போலோ டயர்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 327, ஸ்டாப் லாஸ் 285, 11% மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள். டாடா ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 114 ரூபாய், அதாவது தற்போதைய லெவல்லிருந்து 7% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 102. எஸ்எம்சி குளோபல் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது பஜாஜ் ஃபின்சர்வ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 1890லிருந்து 1930 ரூபாய் வரைக்கும், ஸ்டாப் லாஸ் 1700, 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா கேபிட்டலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 138லிருந்து 140, ஸ்டாப் லாஸ் 112. ராகேஷ் பன்சல், அவர் வந்து imrakeshbansal.com உடைய நிறுவனர், அவர் கொடுத்துருக்கிற பரிந்துரை பார்க்கும்போது வின்சர் மெஷின்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 68 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 41. மனிஷா, ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரேடிங் கோச், அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹிந்துஸ்தான் காப்பருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 140லிருந்து 180 வரைக்கும், ஸ்டாப் லாஸ் 104. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 75லிருந்து 85 ரூபாய் ஒரு ஷேருக்கு, ஸ்டாப் லாஸ் 65, 22% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் சன் ஃபார்மாவும் ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டுருக்கிறாங்க. என்ன இந்த லைசன்சிங் அக்ரிமெண்ட் அப்படின்னா, சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச்சுடைய ஒரு ப்ராடக்டை யுனைடெட் ஸ்டேட்ஸில் மார்க்கெட்டிங் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். சன் ஃபார்மா வந்து முதற்கட்டமாக 10 மில்லியன் US டாலர்ஸ் வந்து சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி கொடுக்குறாங்க. மீதம் இருக்கிற பேமெண்ட் வந்து சேல்ஸ் பேஸ்டாக, மைல்ஸ்டோன் பேஸ்டாக அவங்க கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல்ட்டிஸும் வழங்கப்படும் சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இந்த ப்ராடக்ட்னா, சீஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. நேற்று முந்தானேத்தும் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். கோல் இண்டியா இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3% அதிகரித்தது. இது நம்ம 3 மணி அளவில் எடுக்க என்ன ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்றது பார்த்ததுங்க. ஸோ கிட்டத்தட்ட க்ளோசிங் ப்ரைஸும் அதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 3% அதிகரித்தது. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம வீடியோவில் இதை மிஸ் பண்ணிட்டோங்க, நேற்று அது பார்க்கல. 15 ரூபாய் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 16. இன்றைக்கி 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். எம்ஆர்எஃப் 8% வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. சிஎட் 6% அதிகரிச்சிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் 7.5% விழுந்திருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தது 3 மணி அளவில். நித்தின் ஸ்பின்னர்ஸ் 7.3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. வின்லெஸ் பயோடெக் 1% விழுந்தது. வின்லெஸ் பயோடெக் பைபேக்கும் அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டால்மியா பாரத் சுகர் 3.2% விழுந்தது. மகத் சுகர் 1.3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் 2.4% அதிகரிச்சிருக்கு. ஹெரன்பா 2% அதிகரித்தது. டாக்டர் லால் பேத்லாப்ஸ் 9% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பிர்லா கார்பரேஷனும் 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. காட்ரேஜ் கன்சூமர் 1% விழுந்திருக்கு. செரா சானிட்டரி வேர் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பாலிசி பஜார் 1% அதிகரித்தது. பேடிஎம் 1% விழுந்திருக்குங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது 2.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் 3 மணி அளவில் பார்க்கும்போது 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும்.
ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 377% வால்யூம் அதிகரிப்பு. டிசிபிஎல் பேக்கேஜிங் 14% ஷேர் ப்ரைஸும், 826% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஐ கிரீன் 13% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 191% வால்யூம் அதிகரிப்பு. ரிஷுல் டெக்கர் 11% ஷேர் ப்ரைஸ், 786% வால்யூம். கிருஷ்ணா டிஃபென்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 324% வால்யூம் அதிகரிப்பு. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1811% வால்யூம் அதிகரிப்பு. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 8% ஷேர் ப்ரைஸும், 822% வால்யூம் அதிகரிப்பு. பாலிமெடிக்யூர் 7% ஷேர் ப்ரைஸ், 526% வால்யூம். கேர் ரேட்டிங்ஸ் ரிசல்ட் ரியாக்ஷன் இருக்காங்க, 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 943% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் என்ஆர்பி பேரிங்ஸ் 17% விழுந்தது, 937% வால்யூம் அதிகரிப்பு. ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ் 12% வீழ்ச்சி, 606% வால்யூம் அதிகரிப்பு. பார்பிக்யூ நேஷன் இன்றைக்கு ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க, 9% விழுந்தது, 659% வால்யூம் அதிகரிப்பு. டாக்டர் லால் பாத்லாப்ஸ் 8% வீழ்ச்சி, 354% அதிகரித்தது வால்யூம். எம்ஆர்எஃப் ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, 8% விழுந்திருக்கு, 470% வால்யூம் அதிகரிப்பு. ஓரியன் பெல் 8% வீழ்ச்சி, 1081% வால்யூம். ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் ரிசல்ட் ரியாக்ஷன் 8% விழுந்திருக்கு, 700% வால்யூம் அதிகரிப்பு. நித்தின் ஸ்பின்னர்ஸும் ரிசல்ட் ரியாக்ஷன், 7.4% விழுந்திருக்கு, 696% வால்யூம் அதிகரிப்பு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 7% விழுந்திருக்கு, 484% அதிகரித்தது வால்யூம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.